அனைவருக்கும் வணக்கம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது போல், இந்த குமரன் இருக்கும் இடமெல்லாம் இடும்பன் காவல் தெய்வமாய் அமர்ந்திருக்கின்றார். இடும்பன் எடுத்த காவடிதான் இன்றும் பக்தர் பலரால் முருகனுக்கு காவடி எடுத்து வருகின்றனர். இந்த இடும்பனை போற்றும் விதமாக இடும்பாயுதனே போற்றி என்ற வரி கந்த சஷ்டி கவசத்திலும் இடம்பெற்றுள்ளது. இடும்பனின் வரலாறு பழனி முருகன் கோவிலின் தலபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த இடும்பன் தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் வழிபடும் பெரும் தெய்வங்களில் ஒன்றாவான். இடும்பன் கவசம் என்ற கவசமும் காணப்படுகின்றது. பொதுவாகவே நாம் சாகும்பிட எல்லோரும் முருகன் கோவிலுக்கு செல்கிறோம். அங்கே இடும்பன் சிலை வைத்திருப்பார்கள், அதையும் வணங்குகிறோம். அந்த இடும்பன் யார், அவரை ஏன் கும்பிடுகின்றோம் என்று நிறைய பேருக்கு தெரியாமலேயே வணங்குவோம். தெரிந்து வணங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட இந்த இடும்பனை வணங்கினால் அளவிற்கரிய பலன்கள் கிடைக்கும். அதற்கு ஒரு வரலாறும் இருக்கிறது. இதுதான் பழனி படை வீட்டின் தல வரலாறாகவும் உள்ளது. ஒரு நாள் முருகனால் அளிக்கப்பட்ட சூரபத்மன், பானுகோபன், கஜமுகாசுரன், சிங்கமுகன் ஆகிய அசுரர்களுக்கு வில் ஆசிரியனாக திகழ்ந்தவர் இந்த இடும்பாசுரன். முருகனால் இவர்கள் அளிக்கப்பட்டதன் பிறகு இந்த இடும்பன் சிவபூஜை செய்ய ஆரம்பித்தான். அகத்தியர் தனது பூஜைக்காக சிவசக்தி சொரூபங்களாக விளங்கும் சிவமலை மற்றும் சக்திமலை ஆகியவற்றை முருகப்பெருமானிடம் கேட்டார். முருகப்பெருமானும் அவற்றை கொடுத்தார். அந்த இரு மலைகளையும் பூர்சவனம் என்னுமிடத்தில் வைத்து வணங்கி வந்தார் அகத்தியர். எதிர்பாராத விதமாக அவர் மலைகளை அங்கேயே வைத்துவிட்டு பொதிகை செல்லும் நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இடும்பன் வனசஞ்சாரம் செய்தான். குற்றால மலைகளில் தங்கியிருந்த அகத்தியரை கண்டான். முருகப்பெருமானின் கருணையை பெற விரும்புவதாக கூறினான். இடும்பனவன் அசுரனாக இருந்த போதிலும் அவனது உயர்ந்த எண்ணத்தை புரிந்து கொண்ட அகத்தியர் பூர்சவனத்தில் உள்ள சிவமலை மற்றும் சக்தி மலையை பொதிகை மலைக்கு கொண்டு வந்தால் முருகனின் தரிசனம் கிடைக்கும் என்றார். இடும்பனும் அவனது மனைவியான இடும்பியும் அங்கு சென்று அம்மலையை தூக்க சிவனை வேண்டி தவமிருந்தனர். அப்போது நீண்ட கம்பு ஒன்று தோன்றியது. சிவன் அருளால் நாலா பக்கங்களிலும் இருந்து நாகப்பாம்புகளும் அங்கே வந்தன. அந்த பாம்புகளை கம்பில் உரிபோல் கட்டி மலைகளை அதில் வைத்து காவடியாக சுமந்தபடி பொதிகை மலையை நோக்கிச் சென்றான் இடும்பன். வழியில் திரு ஆவினன்குடி என்ற இடத்தில் பாரம் அதிகமாகவே அங்கே இறக்கி வைத்து விட்டான். இலைப்பாரிய பிறகு மீண்டும் தூக்கினான். அவனால் முடியவில்லை. சிவமலையின் மீது ஒரு சிறுவன் ஏறி நின்று விளையாடி கொண்டிருந்தான். அவனது அழகை பார்த்ததுமே இடும்பன் அவனை ஒரு தெய்வ பிறவி என்று நினைத்தான். மலையில் இருந்து இறங்கி விடும்படி சொன்னான். அந்த சிறுவன் இறங்க மறுத்துவிட்டான். இது நான் தங்கப்போகும் மலை என்று வாதிட்டான். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த சிறுவன் தன் கையில் இருந்த தண்டத்தால் இடும்பனை லேசாக தட்ட அந்த அடியை தாங்க முடியாமல் இடும்பன் கீழே விழுந்து இறந்தான். இதை கண்டு அவன் மனைவி இடும்பி கதறி அழுதாள். அசுரர்களுக்கே வில்வித்தை கற்றுக் கொடுத்த தன் கணவனை கொல்லும் தகுதி அசுரர்களை வென்ற அந்த முருகனை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது என உறுதியாக நம்பினாள். சிறுவனின் காலில் விழுந்தாள். அச்சிறுவன் மயில் மேல் முருகனாக காட்சி தந்து இடும்பனை எழுப்பி அருள் புரிந்தார். இதன் பின்னர் முருகன் இடும்பனை நோக்கி, இடும்பா, இம்மலையின் இடையில் நீ நிற்க வேண்டும். நீ இந்த இரு மலைகளையும் தோளில் சுமந்து வந்தது போல எனக்குரிய வழிபாட்டு பொருட்களை பக்தர்கள் காவடியாக கொண்டு வர வேண்டும். உன்னை முதலில் வழிபட்ட பிறகே என்னை வழிபட வேண்டும். உன்னை வணங்கியவர் என்னை வணங்கிய பயனை பெறுவார்கள் என்றார். இதனால் இடும்பனை தரிசித்தால் இன்னல்கள் பறந்தோடிவிடும் என்பார்கள். தண்டாயுதபாணி கோவிலுக்கு செல்லும் வழியில் இடும்பனுக்கென்று தனி சன்னதி இருக்கின்றது. இருப்பினும் இவருக்கே இங்கு முதல் வணக்கம். இடும்பன் தோளில் சக்திகிரி, சிவகிரி என்னும் இரண்டு மலைகள் சுமந்து வந்த கோலத்தில் காட்சி தருகிறார். இவரது சந்நிதி எதிரில் நந்தி வாகனமும்
இடும்பன் கடம்பன் பாதமும் இருக்கின்றது. இடும்பனுக்கு பூஜை செய்த பின்பே முருகனுக்கு பூஜை நடக்கிறது. தினமும் அதிகாலை 3 மணிக்கு இவருக்கு அபிஷேகம் செய்த பின்னர் 5 மணிக்கு பூஜை செய்வர். அதன் பின்பு மலைக்கோவிலில் முருகனுக்கு பூஜை நடக்கும். காவடி தூக்கிச் செல்லும் பக்தர்கள் இவரது சந்நிதியில் பூஜை செய்து பேட்டை துள்ளிய பின்பே செல்கின்றனர். இந்த இடும்பனுடைய சந்நிதியில் அவரது குரு அகத்தியர் உள்ளார். அருகில் இடும்பனும் கடம்பனும் நின்றிருக்கின்றனர். அகத்தியர் இங்கிருப்பதால் பக்தர்களுக்கு கமண்டலத்தில் நிரப்பப்பட்ட தீர்த்தம் தரப்படுகிறது. இதனை அகத்தியரே தருவதாக நம்பிக்கை உள்ளது. இதனை பருகிட நோய்கள் நீங்குவதாகவும் நம்பிக்கை உள்ளது. பழனி செல்பவர்கள் இடும்பனையும் அவசியம் வழிபட வேண்டும். அப்படியானால்தான் முருகனை வழிபட்ட முழு பலனும் கிடைக்குமாம். குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக சகல தோஷங்களும் நிவர்த்தியாக இங்கு அதிக அளவில் வேண்டிக் கொள்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றலாம். 2000 பழனிமலை எதிரிலுள்ள மலையில் இடும்பனுக்கு தனி கோவில் அமைக்கப்பட்டது. 13 உயரத்தில் இடும்பன் காவடி தூக்கி வருவது போன்ற பிரம்மாண்ட சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. விநாயகர் முருகன் சிலைகளும் உள்ளன. 540 படிகளும் ஏறி இடும்பனை தரிசிக்க வேண்டும். ஒரு நாள் இடும்பன் சிவகிரி மற்றும் சக்திகிரியை தன்னுடைய தோளில் சுமந்து வரும்போது அயர்வுற்று இருந்த வேளையில் முருகன் தடைபட்டான். அப்பொழுது அந்த முருகனுக்கு ஏற்பட்ட சூழலை அறிவோமா? அப்போது தேவலோகத்தில் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் பல விஷயத்தில் சண்டை உண்டானது. முருகன் தன் குடும்பத்தினரிடம் கோபித்து கொண்டு தெற்கு நோக்கி வருகின்றார். வழியில் இடும்பனுடைய பக்தியைக் கண்டு அவனை சோதிக்க முற்படுகின்றார் முருகன். சிறுவன் வடிவத்தில் தோற்றம் கொண்டு இடும்பனுடன் சண்டையிட முயன்றார். அப்போது தன்னுடைய தம்பியை காப்பதற்காக விநாயகர் அங்கு வருகின்றார். ஆனாலும் முருகனுக்கிடையில் வேண்டிய பலத்தை தான் பெற்றுக்கொண்டதால் தன் மீது அவருக்கு கோபம் இருக்கும் என்பதால் சுய வடிவத்தை மறைத்து நாக வடிவில் இடும்பனுடன் சண்டையிட்டார். இப்படி சண்டையின் இறுதியில் சிறுவனான முருகனே வெற்றி பெற்றான். இடும்பன் தன்னை வென்றது யார் என சிந்தித்து பார்க்கையில் சிறுவனாக வந்தது முருகன்தான் என்பதை அறிகிறார். முருகனிடம் மன்னிப்பு கேட்டு 2 வரங்களையும் பெறுகிறார். இதில் முதலாவதாக இடும்பனைப் போல் யார் காவடி தூக்கி வந்தாலும் முருகன் அவர்களை காக்க வேண்டும். 2வதாக முருகன் அமர்ந்திருக்கும் மலைகளில் தானே காவலாளியாக இருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பங்களை வரங்களாக பெற்றார். இப்படி இந்த காவடி தூக்குவதும் திரு ஆவினன் குடி என்று சொல்லக்கூடிய இந்த பழனிமலை உருவாவதற்கும் இடும்பன்தான் காரணம். இப்படிப்பட்ட இந்த இடும்பன் ஒரு அசுர குருவாக இருப்பினும் அவனது உயர்ந்த எண்ணத்தை புரிந்து கொண்ட அகத்தியர் கேதாரத்திலுள்ள சிவமலை மற்றும் சக்தி மலையை சரவணபவ என்னும் 6 எழுத்து மந்திரத்தையும் பாவம் போக்கும் அரோகரா என்று முழங்கியபடியே பொதிகைக்கு கொண்டு வந்தால் முருகனின் தரிசனமும் கிடைக்கும் என்றார். இந்த இடும்பனுக்கு தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்திலுள்ள இடும்பாவனம் மற்றும் திருக்கன்றாப்பூர் போன்ற இடங்களில் இடும்பன் சிவனை பூசித்து வரம் பெற்றதாக கூறுவர். பழனி குன்றக்குடி போன்ற தலங்களில் இடும்பனுக்கு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும். திருப்பூர் அருகில் இடுவம்பாளையம் என்னும் இடத்தில் இடும்பன் கோவில் உள்ளது. தஞ்சை மாவட்டம் காடுவெட்டி விடுதியில் இடும்பனுக்கு தனிச்சந்நிதியில் சித்திர ரூபத்தில் மிகுந்த சக்தி சொரூபத்துடன் காட்சியளிக்கிறார். இப்படி இந்த தீராத வினையெல்லாம் தீர்க்கும் அருள்மிகு காவடி தந்த இடும்பன் சுவாமி ஆலயம் மகிமை நிறைந்த மந்திர சக்தி வாய்ந்த பூமியாகும். இந்த இறைவனை வந்து வழிபட்டால் திருமணம் விரைவில் கைகூடும், குழந்தை வரம் கிடைக்கும், வறுமை நீங்கும். இத்தகைய சக்தி சொரூபமான இந்த இடும்பன் கோவில் காடுவெட்டி விடுதியில்
தனி சன்னதி கொண்டு சித்திர ரூபத்தில் காட்சியளிக்கிறது.